நாமளும் ஃபுட் இண்டஸ்ட்ரியில தான் இருக்கோம். ஹாஸ்பிடாலிட்டி இண்டஸ்ட்ரியை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? இந்த சிவகாமி நமக்கு தெரியாம எவ்வளவு காய் நகத்திட்டு இருக்கா? அந்த கண்மணி நம்ம அன்புவை சமாதானப்படுத்திட்டான்னு வச்சுக்கோ, நாம போட்ட பிளான் எல்லாமே வேஸ்டா போயிடும். அம்மா, எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அந்த சிவகாமி ஒரு முட்டாள் தான். அவளால நம்மள மீறி அப்படி என்னமா செய்ய முடியும்? நம்மள மீறது என்னன்னா, நமக்கு தெரியாம இவ்வளவு விஷயம் பண்ணி வச்சிருக்கால, அதையும் நமுத்து போக வைக்க நம்ம கிட்ட ஆயுதம் இருக்குமா? புரியலையே நீ சொல்றது. இருங்கம்மா, இந்த வீடியோ பாருங்கம்மா. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேன்சல் பண்ணிடுச்சு. நீங்க போலாம் சார். வெயிட் a minute. அது எப்படி நீங்க அப்படி சொல்லலாம்? எங்க ரிசர்வேஷன் எதுக்காக கேன்சல் பண்ணீங்க? அண்ட் கிவ் எ வேலிட் ரீசன் சார். மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் சார், பிளாக் லிஸ்ட் ஆட்களை நாங்க உள்ளேயே விடுறது இல்ல. நீங்க உள்ள வரைக்கும் வந்துட்டீங்க, மரியாதையா கேக்குறோம், தயவு செஞ்சு வெளியே போங்க. ஹலோ, வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். என்னங்க இது? யாரை பார்த்து பிளாக் லிஸ்ட்னு சொல்றீங்க? எங்களை பார்த்தா கலட்ட பண்ண வந்த மாதிரி தெரியுதா? இருங்க, இப்பவே உங்க மேனேஜ்மெண்ட் மேல கேஸ் ஃபைல் பண்றேன் சார். கொஞ்சம் இருங்க சார், இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க. இதுல இருக்குறது உங்க வைஃப் தானே? இந்த நாட்ல தான் அடுத்து வர சாப்பாட்டுக்கே வழி இல்லாம டெய்லி ராத்திரி லட்சக்கணக்கான மக்கள் பட்டினியா படுக்கிறாங்க. வெறும் காஃபி கடையில 15 ரூபாய் கொடுத்து கிடைக்கிற ஃபில்டர் காஃபி இங்க 200 ரூபாய்ங்கறாங்க. இது எப்பவோ நடந்ததுங்க, இதுக்காக எங்களை வெளியில அனுப்புவீங்களா சார்? எங்க அசோசியேஷன்ல சொல்லிருக்காங்க சார், இனிமே இந்த லேடி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தா சர்வ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சார். இவங்கள உள்ள விட்டது தெரிஞ்சா எங்க அசோசியேஷன்ல எங்க ஹோட்டலுக்கு கெட்ட பேர் ஆயிடும். தயவு செஞ்சு கிளம்புங்க சார். முடியாதுங்க, எங்களால போக முடியாது. பெண்ணை என் லாயரை கூப்பிட்டு கேஸ் போட்டுக்கிறேன், பாத்துக்கலாம். நீங்களா நானு பாத்துப்போம் சார். நீங்க இங்க சாப்பிடறத பத்தி பிரச்சனை இல்லை சார், சர்ச்சைக்கு இடமான கருத்து சொன்னவங்க இவங்க தான். இவங்களை நிச்சயமா நாங்க இங்க அலோவ் பண்ண முடியாது சார். அது எப்படிங்க? இவங்க என்னோட ஒய்ஃப், என்கிட்ட என்னோட ஒய்ஃப் அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்களா?